ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வீட்டில் எந்த விளக்கு ஏற்றினால் நல்லது, பொதுவாக தீபம் ஏற்றுறது எந்த மாதிரியான தீபம் ஏற்றினா நல்லது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறீங்க. ஆனால் கடந்த காலங்களில் இதே கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் திரு கார்த்திகை மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் தீபத்தை பற்றி, தீபம் அதாவது கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றாமல் இருந்தால் கூட கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் எந்த நாளில் தீபம் ஏற்றினாலும் உங்களுக்கு தெரியாமல் செய்த பாவங்களும் தோஷங்களும், அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய தேவையில்லாத சாபம், அடுத்தவர்களால் வரக்கூடிய தேவையில்லாத சாபங்களும் தானாக விலகும் அப்படிங்கிறது தீபசாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அப்படிப்பட்ட அந்த தீபத்தை வந்து எந்த மாதிரியான தீபம், காமாட்சி விளக்கு இருக்குது, குத்து விளக்கு இருந்துகிட்டு இருக்குது, மண் விளக்கு இருந்துகிட்டு இருக்குது, வெள்ளி விளக்கு இருக்குது, தங்க விளக்கு இருக்குது, பித்தளை விளக்கு இருந்துகிட்டு இருக்குது, இத்தனை விளக்குகளும் வசதி உள்ளவங்க தங்க விளக்கு ஏற்றலாம், இன்னும் வசதி உள்ளவங்க வெள்ளி விளக்கு ஏற்றலாம், ஓரளவு வசதி உள்ளவங்க பித்தளை விளக்கு ஏற்றலாம். ஆனால் உண்மையாலுமே மனம் உள்ளவங்க இந்த லௌகீக வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது அற்புதமான பலன்களை நிச்சயமாக பெற முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரங்களிலும் தீப சாஸ்திரத்திலும் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படையான விதி அகல் விளக்கு. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தின பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.